ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். அண்ட் என்னோட நேம் வந்து எபினா கிஃப்ட்லின். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஜிடி டாக்ஸ் சீரீஸோடைய தேர்ட் வீடியோ. ஸோ டிஜிடி டாக்ஸ் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக வந்து சொல்கிறேன். டிஜிடி அப்படின்னா நம்ம சேனல் ட்ரெண்டி கேர்ள் தமிழ். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு என்னுடைய லைஃப்பில் நடந்த ஏதாவது இன்சிடென்ட் உங்க கூட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கேர்லி டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த சீரீஸில் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ டிஜிடி டாக் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோஸுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேர்ள்ஸுக்கு வந்து இன்னுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நம்ம ப்ரைவசி ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது, பாய்ஸுக்குமே வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கலாம், பட் கேர்ள்ஸுக்கு தான் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோலேருந்து கிடைக்கலாம். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் கேமராஸை பற்றி தான். ஹிடன் கேமராஸை பற்றி தான். நீங்கள் வந்து எந்த ஒரு ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்குது, அதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து பார்ப்பேன். யூடியூப்லனா சரி, டிவிலனா சரி, அது அப்படி தான் எனக்கு வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு சேனல், ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் சேனல், ஒரு விமன் தான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணுற ஒரு சேனல் அது. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் டு கிரேசி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலோட இந்த வீடியோ வந்து வந்திருந்தது. ஸோ நான் அது கிரேசி திங்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கு இல்லையா, தெரிஞ்சுக்கணும் என்னென்ன கிரேசி திங்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நானும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சேனலில் வந்துட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளிப்பாக தான் இருந்தது, அது ஹிடன் கேமராஸ் ரிலேட்டடான ஒரு கிளிப்பாக தான் இருந்தது. ஸோ அந்த கிளிப் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்போ ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணும்போது பல ரூம்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிவி, பெட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்கும்போது அன்யூஷுவலான ஒரு விஷயத்தை வந்து இவர் பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் வந்து ஒரு சின்ன சென்சார் மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. அந்த சென்சார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் இருக்கிற ஒரு சென்சார் மாதிரி இருக்குது. ஸோ இவர் வந்து அதை பார்க்குறாரு. இதில் அந்த இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் சென்சார் அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டிவியில் சென்சார் இருக்குது எங்க ரிமோட்ல சென்சார் இருக்கிறது ஸோ இவர் வந்துட்டு இந்த ஹிடன் கேமரா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோவும் இந்த ரியாக்ஷன் வீடியோஸ் கூட வந்து கலந்து வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லணும், ஏன்னா எனக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரியும், ஆனால் நான் அப்போல்லாம் யோசிக்கல நிறைய பேர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு. பட் எனக்கு ஒரு சேனல் இருக்குது, அதை வந்து நான் சொல்லலாமே அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஜிடி டாக் சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றினா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதை வந்து நான் போடுறேன். அது போடணும் அப்படின்னா நான் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கிளியராக தெரிஞ்சுட்டு தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு அதுதான் ஒரு ரீசன். டிஜிடி சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ப்ளஸ் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஹிடன் கேமரா வைக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவசி வந்துட்டு அங்கே கிடைக்காம போகுது இல்லையா. நமக்கு வந்து தெரியாமையே நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து கேப்சர் பண்ணுறாங்க, வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் கேப்சர் பண்ணுறாங்க. ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரைட்.
ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசி இருக்குது. அந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு லிமிட், அதை தாண்டி யாருமே வந்து வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிடன் கேமராஸ் எல்லாம் வைக்கிறது வந்து ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். உங்களில் நிறைய பேருக்கு வந்து இதை தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் கேமராஸை வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 ஐடியாஸ் வந்து நான் வச்சிருக்கிறேன், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஹோட்டலில் தான் ரூம் எடுப்போம், இல்லைனா லாட்ஜில் எடுப்போம், தனியாக லாட்ஜாக எடுப்போம். அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு இப்போ காலேஜ் ஸ்கூல்லேருந்து டூர் போவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ்லேயுமே வந்துட்டு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ரூம் மாதிரி இருக்காது, இன்னுமே நீட்டாக இருக்கும். டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நிறைய க்ளோக்ஸு, நிறைய வால் ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணணும். இதிலெல்லாம் வச்சுருந்தா நம்ம வந்துட்டு கவனிக்காமல் இருப்போம் அப்படிங்கிறதுனால, அதில் சின்ன ஒரு கேமரா வச்சுருந்தா கூட நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணணும். அண்ட் செகண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். சில கேமராஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹிடன் கேமராஸ் வந்து ஏதாவது ஒரு ரெட் லைட்டோ இல்லைன்னா ஒரு எல்லோ லைட்டோ வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல் லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளிங்க் ஆகிறது வந்து தெரியாது, மைல்டான ஒரு பிளிங்கிங்காக தான் இருக்கும். பட் நம்ம வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளிங்கிங் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சும் நம்ம வந்து இந்த ஹிடன் கேமராஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அண்ட் தேர்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் வந்து ஃபோன் பேசும்போது இந்த கேமரா கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்துட்டு ஒரு சவுண்டு வந்து ஒரு இன்டரப்ஷன் வந்து வரும், கி கி கியனோ, இல்லைனா மற்றவங்க அந்த சைடு வந்து பேசுகிறது நமக்கு கேட்காமல் வரும், நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்காமல் வரும், இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டு வந்துட்டு நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து இந்த ஹிடன் கேமராஸை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரூம் எடுத்து போகிறீங்க, ஒரு நீங்கள் வந்து டூரா கேர்ள்ஸ்லாம் போகிறீங்க, ஒரு இடத்துல வந்து தங்கி ஒரு ரூமில் வந்துட்டு நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோனை வந்து யாருக்காவது கால் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு அந்த ரூமை சுற்றி வந்து நீங்கள் நடங்க. நடக்கும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ஒரு இன்டரப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பிளேஸில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ நைட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறோம், ஏதாவது வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ரோட் சைடு வந்துட்டு நிறையா சைன் போர்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லைட் போய் அந்த சைன் போர்டில் படும்போது அந்த சைன் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு என்ன சைன் அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியும். ஸோ இதே மாதிரி சில ஹிடன் கேமராஸில் பார்த்தீங்கன்னா லைட் படும்போது அது வந்து அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி இங்கே ஃபுல் ரூமும் வந்துட்டு உடனே அடிச்சு பாருங்கள். ஏதாச்சும் வந்துட்டு லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது கேமராஸ் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராஸில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரூமெல்லாம் வந்துட்டு புக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு இருக்கிற பாத்ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அப்போ வந்து பெரிய மிராஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் அங்கே இருக்கிறது. ஸோ நம்ம வந்து அந்த மிராஸில் போயிட்டு அந்த கண்ணாடியில் வந்துட்டு இப்படி கை வைக்கணும். இப்படி கை வைக்கும்போது அந்த கண்ணாடியில் நம்ம கை ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஒரு இமேஜும் நம்ம கைக்கும் இடையில வந்துட்டு சின்ன ஒரு கேப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்க கண்ணாடியில் நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ வீட்டில் உள்ள ஒரு கண்ணாடியில் நீங்கள் கை வச்சு பாருங்கள், அந்த கைக்கும் உங்கள் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிற அந்த ஒரு கைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி வந்து தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உள்ள மிரர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு பாருங்க. நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்ததுக்கும் அங்கே வச்சு பார்த்ததுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கண்ணாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா காமனாக இந்த மாதிரி ஹிடன் கேமராஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான சில மெத்தட்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோட இந்த ஹிடன் கேமராஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நிறைய ஆப்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒரு ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்க அப்படின்னா அம்மாவுடைய ஃபோனு. ஸோ என்னோடய ஃபோனில் இருக்கிற கேமராவை வந்துட்டு எப்படி இந்த ஒரு ஃபோனில் இருக்கிற அந்த ஆப் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதோடைய ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நான் வந்து சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா இதில் வந்துட்டு கிளியராக தெரியாது. அதனால் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ப்ளஸ் நான் எந்த ஆப் யூஸ் பண்ணுறேனோ அந்த ஆப்புடைய ஐக்கன் அண்ட் அதோட லிங்க் முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா யாரும் எனக்கு சொன்னது கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஆப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பில் கேட்குற மாதிரி சில பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும், அதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து வரும். இதில் மேலே இருக்கிற 2 ஆப்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹிடன் கேமராஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கம்ப்யூட்டர், டிவி, மொபைல் இந்த மாதிரியான
டிவைசஸில் இருக்கிற கேமராஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் கேமராஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நான் இப்போ என்னுடைய மொபைலில் இருக்க கேமரா அதை வந்து சர்ச் பண்ண போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு ரவுண்ட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எங்கேயாவது நமக்கு இப்போ எங்கே வந்துட்டு சந்தேகமாக இருக்கீங்க, ஒரு கேமரா இருக்கும் அப்படின்னு சந்தேகமாக இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா அது கேமராவாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு சவுண்டு கேட்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபோனை வந்துட்டு என்னோட ஃபோன் கேமரா கிட்டே வந்து நான் கொண்டு போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மொபைல், கம்ப்யூட்டர்ஸ், டிவி இதில் பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸான ஏதாவது கேமரா இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த க்ரீன் சர்க்கிள் உள்ளது. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக குட்டி குட்டி கேமராஸ் இருக்கும் இல்லையா, அதாவது பட்டன் டைப் கேமராஸ் இந்த மாதிரி கேமராஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து செகண்ட் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வச்சு தான் வந்து நம்ம எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா வந்து செக் பண்ணணும். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கேமரா வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன தெரியும், இதில் க்ரீன் கலரில் தெரியும். ஸோ நம்ம இதை ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது சஸ்பீஷியஸான இன்ஃப்ராரெட் கேமராஸ் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி வேறு ஏதாவது லைட் வந்து தெரியும், ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் இந்த மாதிரி வந்து லைட் வந்து தெரியும். அதை வச்சு நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்கே போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஹிடன் கேமராஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரேட்டிங் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இது இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு வந்து தேவை கிடையாது. நம்ம எங்கேயாவது போய் பர்டிகுலராக ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் இந்த ஒரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சா போதும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் இதில் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கிற நல்ல ரேட்டிங் உள்ள ஒரு ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஹிடன் கேமரா பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளாக நான் வந்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு லைட்டர், நார்மலாக இருக்கக்கூடிய லைட்டர். ஸோ இதில் வந்து வைக்கலாம். இதே மாதிரி லேம்ப்ஸ், நம்ம ரூம்ஸ்லாம் போகும்போது எக்ஸ்ட்ரா லேம்ப்ஸ் வச்சுருப்பாங்க, இதில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம். அதே மாதிரி வந்து பல்பு, ஸோ பல்பில் வந்து வச்சுருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஸ்க்ரூ, இது வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரியல, நான் வந்து பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன். ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ நாலு க்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன கேமரா வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எதில் வேணாலும் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிக்சர் வந்து நான் உங்களுக்கு காட்டினேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து இவ்வளோ தான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஜஸ்ட் பேசிக்காக எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சிருக்கட்டும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.